தமிழராகிய அனைத்து நண்பர்களுக்கும் தமிழடெக் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பயனளிக்கக்கூடிய ஒரு வீடியோ பார்க்க போகிறோன்னா, விவசாயிகளுக்கு கிணறு வெட்டுவதற்காக மானியம் வழங்கப்படும் என தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு 1,200,000 ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் என்றும், 100 நாள் வேலை திட்டத்தின் ஊரக வளர்ச்சி வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் இந்த கிணறு அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதனையும் அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதற்காக விவசாயிகள் வந்து எப்படி வந்து இதற்காக பயன்பெறலாம், இதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, இதற்காக எங்கு முறையிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இன்றைக்கி வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய மத்திய மாநில அரசுகளோட நலத்திட்டங்கள் மற்றும் மானிய திட்டங்கள் மற்றும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள்லாம் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மானியத்தில் திறந்தவெளி கிணறுகள் அமைக்க விண்ணப்பிக்கலாம் என அரசு வந்து அறிவிப்பு விடுத்திருக்காங்க. இதற்காக நீங்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் உள்ள பணியாளர்களை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 1,200,000 ரூபா வரைக்கும் வந்து இந்த திட்டத்தில் வந்து பயன்பெற முடியும். ஒரு விவசாயி, ஒரு விவசாயிக்கு கம்மியான நிலம் இருந்துச்சுன்னா 3 விவசாயிகள் ஒன்றாக இணைந்து ஒரு கிணறு வெட்டி அந்த 3 விவசாயிகளும் அந்த ஒரு கிணறிலிருந்து நீரை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதையும் அரசு வந்து சொல்கிறாங்க. என்ன மாதிரியான மேலும் அரசு வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம். ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் மானியத்தில் திறந்தவெளி கிணறுகள் அமைக்க விண்ணப்பிக்கலாம் என்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திருநெல்வேலி மாவட்டத்தில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் 2020-21 ஆண்டுக்கு விவசாய பயன்பாட்டிற்காக சமுதாய திறந்தவெளி கிணறுகள் அமைத்தல் பணிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதற்காக திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த அறிவிப்பு வெளியாகிருக்கு அப்படின்னா அப்படி கிடையாது, அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு வர இருக்கிற காலங்களில் அறிவிப்பு வெளியாகும். அதற்கான அறிவிப்பு வரும்போது உடனடியாக நம்ம சேனலில் வந்து பதிவிடுகிறோம். அதனால் எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியான நடைமுறைகளை தான் கடைபிடிப்பாங்க. அதனால் எல்லாருமே வந்து வீடியோ வந்து தொடர்ந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. உங்கள் ஊருக்கான தகவல் வரும்போது நீங்கள் உடனடியாக போய் கேட்டுக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. மேலும் தங்களது விவசாய நிலத்தில் திட்டத்தின் கீழ் கிணறு அமைக்க சிறு குறு விவசாயிகள் சான்று முக்கியம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் வேலை அடையாள அட்டை மற்றும் நில உடைமை உள்ளிட்ட இதர ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலரை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் அப்படிங்கறது சொல்லிருக்காங்க. இதற்காக உங்களுக்கு 100 நாள் அட்டை இருக்கணும் அப்படிங்கறதும் சொல்றாங்க. நிலத்தோட ஆவணம் வந்து சரிவர இருக்கணும் அப்படிங்கறதும் சொல்றாங்க. நிலத்தோட ஆவணம் இருந்துச்சுன்னா உங்களோட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நீங்க போய் தொடர்பு கொண்டு இதற்காக பயன்பெறலாம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. மேலும் நிலத்தடி நீர் மட்டம் அதிகமாக உறிஞ்சப்பட்ட அல்லது ஆபத்து நிலையில் உள்ள என மத்திய நீர்வள ஆதார அமைப்பில் அறிவிக்கப்பட்ட பகுதிகளிலும், மேலும் குறைவான நிலப்பரப்பினை கொண்ட தனிநபர் விவசாயியினை கருத்தில் கொண்டு குறைந்தது 3 விவசாயிகள் குழுவாக இணைந்து தங்களுக்கு நீர் பங்கீடு குறித்து மேற்கொள்ளும் உறுதியான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விவசாயிகள் பயன்பாட்டிற்கான சமுதாய திறந்தவெளி கிணறு ரூபாய் 12,25,000 அரசு மானியத்தில் இந்த திட்டத்தை அமைத்து தரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 விவசாயிகள் சேர்ந்து இந்த திட்டத்தில் வந்து பயன்பெறலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன மாதிரியான விவரங்கள் இருக்குங்கிறத அடுத்தடுத்த அறிவிப்பில் வரும்போது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் போய் நீங்கள் தொடர்பு கொண்டு இதனை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதை உடனடியாக யாருக்காவது கிணறு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனடியாக விண்ணப்பிச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து மற்ற விவசாயிகளுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய விவசாயிகள் நீர் ஆதாரங்கள் இல்லாமல் விவசாயம் மேற்கொள்வதற்காக கடுமையான தட்டுப்பாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிங்கன்னா மற்ற விவசாயிகள் பயன்படுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்காக பல மணி நேரம் முயற்சி செஞ்சு தான் இது போன்ற வீடியோக்கெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களை ஊக்குவிக்கணும், மேலும் இது போன்ற வீடியோக்கள் நாங்கள் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வேறு ஏதானும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, உங்களோட கருத்துக்களையும் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்வதற்காக நமது சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.